வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கி. ராஜநாராயணன் அவர்கள் இயற்றிய பூவை என்கிற சிறுகதை. இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கதையை முழுசும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை முழுசாக புரியும். வாங்க கதையை பார்க்கலாம். கல்யாண வீடே பரபரப்படைந்தது. என்ன ஏது என்றுதான் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்களே தவிர விஷயத்தை வந்து சொல்வார் இல்லை. உள்ளே போய் எட்டி பார்க்கலாம் என்றால் நுழைய முடியாதபடி சுவர் வச்ச மாதிரி பெண்கள் கூட்டம். வகை வகையான மலர்களின் கதம்ப வாசனை. அந்த வாசம் பூவிலிருந்து வருகிறதா அந்த உடம்பிலிருந்து வருகிறதா என்று தெரியாத ஒரு மயக்கம். திரும்புகிற பக்கமெல்லாம் கல்யாண வீட்டுக்கே உரிய காட்சிகளும் மனங்களும். விலகுங்க, தள்ளிக்குங்க, தூர போங்க, செத்த நகருங்களேன் என்ற குரல்கள் வந்ததே தவிர யாரும் விலகவும் இல்லை, தள்ளி போகவும் இல்லை. அதற்கு பதிலாக அது ஆட்களை மேலும் மேலும் அந்த இடத்திற்கு வரவழைத்தது. இளைய மணி, இங்கே வா என்று சத்தம் கொடுத்தேன். அவன் கப்பலை தொலைக்கிற டார்பிட்டோ மாதிரி ரெண்டு பெண் இடுப்புகளுக்கு மத்தியில் தலையை கொடுத்து நுழைந்து கொண்டிருந்தான் உள்ளே புக. பக்கத்தில் இருந்தவர் என் கையை அமர்த்தி, பேசாமல் இருங்க, பய போயிட்டு வந்தால் தான் விஷயம் என்னன்னு நமக்கு தெரியும் என்று சொல்லி முடிப்பதற்குள் மணி புகுந்து விட்டார். கல்யாணம் நடக்கிற வீடு ஒரு பட்டக சாலையும் ஒரு அரங்கு வீடும் கொண்டது. முன்பக்கம் சமையல் கட்டும் மாட்டுத் தொழுமும். அரங்கு வீட்டுக்குள் தான் கல்யாண பெண் இருந்தாள். சிங்காரித்து முடித்து முகூர்த்த நேரமும் நெருங்கிவிட்டது. மணமறையில் வந்து மாப்பிள்ளை உட்கார்ந்து விட்டார். பட்டகசாலையில்தான் மணவறை. நாங்கள் பட்டகசாலைக்கும் சமையல் அறைக்கும் மத்தியில் உள்ள முத்தவெளியில் உட்கார்ந்திருந்தோம். நாங்கள் அங்கே ஜம்மு காலத்தில் உட்கார்ந்து கொண்டு வெற்றிலை போடுகிறோம் என்கிற பெயரில் வெற்றிலை காம்புகளை கிள்ளி எறிவதும் வெற்றிலை நரம்புகளை கிள்ளி எறிந்தும் ஜம்மு காலத்தை குப்பையாக்கியும் வெற்றிலை சக்கையும் எச்சிலையும் துப்பி துப்பி தரையை அசுத்தப்படுத்தி கொண்டு வாயையும் கரையாக்கி கொண்டும் அரசியல் பேசி கொண்டும் இருந்தோம். பேச்சில் கரிபி அடாவ் பலமாக அடிபட்டது. கல்யாணம் எங்களுக்கு ரெண்டாம் பட்சமாகிவிட்டது. ஒரு வகையில் உண்மையும் அதுதான். கல்யாணம் நடந்தது எங்கள் சித்தப்பாவின் வீடு. ஆனால் கல்யாணம் எங்கள் குடும்ப சம்பந்தப்பட்டது அல்ல. கல்யாண பெண் ஒரு அனாதை. சின்ன வயசிலிருந்தே அவள் எங்கள் சித்தப்பாவின் வீட்டுக்கு எருமை மாடு மேய்க்க வந்தவள். வீட்டு வேலையெல்லாம் கூட செய்வாள். சாப்பிடுகிற நேரம் தவிர அந்த எருமை மாடுகளின் சாண மூத்திர வாடையில்தான் வாசம் அவள். ஊமை இல்லை என்றாலும் வாய் திறந்து அதிகம் பேச மாட்டாள். செய்ய சொல்கிற வேலையை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எந்த நேரமானாலும் தட்டாமல் செய்வாள். ராத்திரி 10-11 மணிக்கு வீட்டாட்கள் பூராவும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். தொழுவில் மாடுகள் தூங்கிக் கொண்டிருக்கும். கடைசியில் பாட்டி தான் சொல்லுவாள், பேரக்கா சரி போதும், நீ போய் தூங்குப்பா. பாட்டிக்கு தூக்கம் வரும் வரை கைகால்களை பிடித்து விட வேண்டும் அவள். பாட்டிக்கு தூக்கமே வராது. ஒரு சின்ன கோழி தூக்கம் போடுவாள். 3 மணிக்கு தொழுவின் கூரை மேல் உட்கார்ந்திருக்கும் சேவல் இறக்கைகளை படபடவென்று தட்டி சோம்பல் முறித்து ஒரு கொக்கரக்கோ சத்தம் கொடுக்கும். ஊரிலேயே முதன் முதலில் கூவுகிற சேவல் அதுதான். பாட்டிக்கு அதிலும் ஒரு பெருமை. சேவலின் முதல் சத்தத்தில் அடுத்து பாட்டியின் சத்தம் வரும், பேரக்கா ஏட்டி எந்தி. இந்த ஒரு வார்த்தைக்காகவே காத்திருந்தது போல் துள்ளி எழுந்திருப்பால். காலையில் எழுந்ததும் சித்தப்பாவுக்கு முதல் காரியம் தன் கை கடிகாரத்திற்கு சாவி கொடுப்பது. பேரக்காவுக்கோ பாட்டியின் சத்தம் ஒன்றுதான் சாவி. உடனே முற்றம் தெளிப்பதிலிருந்து தொடங்கிவிடும் வேலை. பேரக்கால் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவளது உடம்பில் ஏற்பட்ட மாறுதல்களைப் போலவே அந்த வீட்டிலும் பல மாறுதல்கள் ஏற்பட்டது அவளால். தூக்குநாங்குருவிக்கூட போல காட்சியளித்த அவளுடைய தலைமயிரை சித்தப்பா முதல் காரியமாக குடிமகனை வரவழைத்து மழுக்க சிராய்க்கச் சொன்னார். கொஞ்ச காலம் இது தொடர்ந்து நீடித்தது. அப்போது பேரக்காலை பார்க்கிறவர்கள் நல்ல ஆட்டுரல் குழைவு போல என்று சொல்லி சிரிப்பார்கள். அவள் வளர்ந்த பிறகு மொட்டையிலிருந்து பாப்பு வைத்து கொள்ள அனுமதித்தார்கள். சித்தப்பா வீட்டுக்கு பையன்களுக்கு
பார்பர் வந்து கிராப் வெட்டுவிடும் போது பேரக்காலுக்கும் அது ஒழுங்காக நடைபெறும். அவளை கேளாமலேயே அவளுக்கு தாவணி கொடுத்து போட்டுக்கொள்ள சொன்னபோது சித்தப்பா வீட்டு தொழுவின் கோரையெல்லாம் ஓடாக மாறியது. அந்த வளர்த்தியிலும் அவள் பாப் வைத்து கொண்டிருந்தது. சிலர் அவளை இந்திரா காந்தி என்று பட்டப்பெயர் சூட்டி அழைத்தார்கள். பேரக்கால் அது ஒன்றும் சொல்ல மாட்டாள். இந்திரா காந்தி தன்னை போல் ஒரு பெண் என்றோ இந்தியாவையே ஆளும் ஒரு மாதரசு என்றோ அவளுக்கு தெரியாது. பாட்டிதான் ஒரு நாள் சித்தப்பாவை சண்டை பிடித்தார். அதிலிருந்து அவள் பார்பரிடம் முடிவெட்டு கொள்வதில்லை. சம்சாரி வேலைக்கு வரும் கொத்தாட்கள் ஊர் கிணற்றிலிருந்து குடம் குடமாக தண்ணீர் சுமக்க மறுத்தார்கள். அதனால் சம்சாரிகள் 600-1000 என்று செலவழித்து வீடு தவறாமல் அடிப்பம்பு போட்டார்கள். சித்தப்பாவின் வீட்டில் அந்த மாறுதல் ஏற்படவே இல்லை. குடம் உட்காருவதற்கு பேரக்காலின் உறுதியான இடுப்பு இருந்தது. குடத்தின் கழுத்தை இழுத்து அணைக்க பேரக்காலின் வலிமையான கை இருந்தது. பெரிய வாளியின் தாம்பு கயிற்றை கிணற்றிலிருந்து தண்ணீரோடு இழுத்து இறைக்கும்போது கிராமத்து இளவட்டங்கள் பெருமூச்சு விட்டார்கள். வேலை நெருக்கடியான விதைப்பு நாட்களில் சித்தப்பாவின் வீட்டுக்கு வேலைக்காரர்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டதே இல்லை. அப்படி வந்து சேர்ந்தவர்களில் ஒருத்தன்தான் குமரையா. சந்தையில் மாடு பார்க்கிறதில் சித்தப்பா எவ்வளவு சாமர்த்தியசாலியோ அவ்வளவுக்கு வேலைக்காரனை இனம் கண்டுகொள்வதிலும் உண்டு. குமரையா பேரக்கால் நெருக்கத்தை கண்டுபிடித்ததில் பாட்டி நிமுனியாக இருந்ததினால் அவள் இருவரையும் சேர்த்து வைத்து முடிச்சு போடுவது என்று ஒரு தீர்மானம் ஆயிற்று. 100 கல்யாணம் கண்ட வீடு சிறப்பானது என்று ஒரு நம்பிக்கை. ஆகவே இந்த கல்யாணத்தை தங்கள் வீட்டிலேயே தங்கள் செலவிலேயே நடத்தி வைப்பது என்று ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் பேரக்காலும் குமரையாவும் அந்த வீட்டுக்கு மேலும் கடமைப்பட்டவர்களானார்கள். கிராமமே அந்த கல்யாணத்தை ஒரு உற்சாகம் கொண்டு செய்தது. மணி இப்பொழுது அந்த கூட்டத்திலிருந்து மீண்டு வந்து கொண்டிருந்தான். என்ன விஷயம் என்று கேட்பதற்கு முன்னால் அவனே ஓடி வந்து சொன்னான், கல்யாண பெண் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாளாம். எங்கள் எல்லோருக்கும் ஒரே திகைப்பு. காரணம் விளங்கவில்லை. கூட்டத்தின் நெருக்கடியோ காற்றோட்டம் இல்லாததோ காரணமாக இருக்க முடியாது. அப்படி ஒன்றும் பேரக்காலின் உடம்பு மெல்லியதானது இல்லை. எத்தனையோ அதி மெல்லிசானதுகளெல்லாம் அங்கே உள்ளே இருக்கின்றன. ஒன்றும் மயக்கம் போட்டு விழுந்ததாக தெரியவில்லையே. பாட்டிதான் சிரித்து கொண்டே வெளியே வந்தாள். அவள் இந்த கல்யாணத்துக்கென்று தனக்காக எடுத்த புதிய நாற்பட்டு உடுத்தியிருந்தாள். சித்தப்பாவிடம் அவள் எதையோ சொல்லிவிட்டு சத்தம் போட்டு சிரித்தாள். சித்தப்பாவும் சிரித்த மாதிரி இருந்தது. என்னவென்று விசாரித்து அறிய நான் எழுந்தேன். அதற்குள் பாட்டியே வெளியே வந்து எல்லோரிடம் சொன்னாள், கழுத ஒரு நாளாவது தலையில் பூ வச்சிருந்தாளல்லவா, இன்றைக்கி சிங்காரிக்கும் போது பூ வாசம் தாங்காமல் மயக்கம் போட்டுட்டது. பாட்டி சொன்னதை கேட்டு எல்லோருடைய முகத்திலும் ஆச்சரியம் விரிந்தது. பிறகு அது சிரிப்பாக வழிந்தது. எனக்கு சிரிப்பு வரவில்லை என்று முடிக்கிறார் கி. ராஜநாராயணன் அவர்கள். இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்குள் போகிறா. அவளுக்கென்று யாரும் கிடையாது. அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அந்த குடும்பம் ஆதரிக்கிறது. ஆதரிக்கிறதுனா எப்படி ஆதரிக்கிறது? அவளை வந்து பயன்படுத்தி கொள்கிறது. வீட்டு வேலை செய்கிறதுக்கு, தொழுவத்து வேலை செய்கிறதுக்கு, எல்லா விதமான வேலையும் செய்கிறதுக்கு அவளை பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி அவள் ஒரு அடிமைன்ற ஒரு அடையாளமாக அவள் முடி வச்சக்கூடாது, மொட்டை அடிச்சிடணும் அப்படின்ற இதுக்கு வராங்க. கொஞ்சம் பெரிய பொண்ணான பிறகு கிராப் வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க, நீளமான ஜடையை வச்சுக்கிறது அனுமதி கிடையாது. அதே போல் இன்னொரு அடிமைத்தனமாக இருக்கிற வீட்டு வேலையில் செய்கிறதெல்லாம் போக தண்ணி கொண்டு வந்து ஊற்றுற வேலையும் அவள் தான் செய்யணும். மற்ற வீட்டெலாம் அடிபம்பு போட்டு பயன்படுத்துகிறாங்க. அந்த சமயத்திலும் கூட இவளே தான் என்ன பண்ணும், தண்ணியை இடுப்பில் சுமந்து கொண்டு வந்து இந்த வீட்டுக்கு ஊற்றணும். அப்படிப்பட்ட ஒரு அடிமையாக அந்த பெண் இருக்கான். இதுக்கு பேர் வந்து அனாதை ஆதரிக்கிறது இல்லை, அந்த அனாதை தன்மையை பயன்படுத்தி கொள்ளுதல் அப்படின்றது அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கின்றத கி. ராஜநாராயணன் பதிவு பண்ணியிருக்கார். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி பண்ணுறாங்க. திருமணம்னா கூட வீட்டுக்கு வந்த இன்னொரு வேலைக்காரனை இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்தலாம் இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை, ஒரு வேலைக்காரனை இந்த பெண்ணோடு சேர்த்து வைத்து ஒரு கல்யாணத்தை முடித்து வச்சுட்டா இவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, ரெண்டு பேரும் சிறந்த வேலைக்காரர்களாக இந்த வீட்டில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இதை செய்கிறாங்க. அந்த சமயத்தில் இதுவரைக்கும் தலையில் பூ வச்சு அறியாத அந்த பெண்
முதல் முறையாக பூ வச்சதுனால அந்த வாசத்தில் மயங்கி விழுந்தான் அப்படின்னு கதையை முடிக்கிறாங்க. ஆனால் கடைசி வரிதான் வந்து இந்த கதையை உயிர்ப்பிக்க வைக்கிறது. எனக்கு சிரிப்பு வரவில்லை, எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன் எனக்கு சிரிப்பு வரவில்லைன்னா, அந்த பெண்ணுக்கு இதுவரைக்கும் ஒரு பூ கூட வைக்க அனுமதி இல்லாமல் இருந்திருப்பது இந்த கதையிலேருந்து தெரியுது. அப்போது ஒரு அடிமை பெண் தலையே மொட்டை அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் கிராப் வச்சு இருந்தாங்க. அப்போ கடைசி வரைக்கும் அவளை ஒரு முழுமையான தலைமுடியோட ஒரு தலையில் பூ வச்சு அவளுக்கு பழக்கமே இல்லை. இவங்க விடலை, பழக்கம் இல்லாத விட இவங்க அதை வைக்க விடலை. அத்தகைய அடிமைத்தனம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றத ஒரு பெண்ணடிமைத்தனத்தை இந்த சிறுகதையில் கி. ராஜநாதன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த சிறுகதை வெளிவந்தது குமுதம் இதழில் 24 ஏப்ரல் 1975. கி. ராஜநாதனுடைய இந்த அற்புதமான சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த கதையை கேட்டுட்ருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போல் கி. ராஜநாதனுடைய கதைகள், புதுமைப்பித்தனுடைய கதைகள், இன்னும் நிறைய பேருடைய கதைகள் நான் போட்டிருக்கேன். அதையும் போயிட்டு பார்த்து லைக் போடுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன்.